சமீபத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து விகடன் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வெளிப்படையாக 2.0 படத்தோட வசூல் பற்றி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் பற்றி சூப்பரான ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு. சரி, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தமிழில் இதுவரையும் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது 2.0 திரைப்படம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படம் வந்த சமயத்தில் 2.0 திரைப்படத்தால் லைகா நிறுவனத்துக்கு நஷ்டம், அந்த படத்தோட பட்ஜெட் அதிகம், அதனால் அந்த படம் நஷ்டமாயிருச்சு, அந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணலை அப்படின்னு வதந்தியை கலப்ப ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு வரையுமே ஒரு சிலர் வந்து அதை நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் தான் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து 2.0 வசூல் பற்றி வெளிப்படையாக பேசியிருக்காரு. அந்த ஆங்கர் கூட ஷாக் ஆகிட்டார் அவர் சொன்னதை பார்த்து. இன்னொரு முக்கியமான விஷயம், 2.0 திரைப்படத்தில் ஜெயமோகன் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2.0 திரைப்படத்தோட வசூல் பற்றி ஜெயமோகன் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதையும் தாண்டி பேன் வேர்ல்டு படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. உலகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தோட வசூல் பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அந்த படம் உண்மையில் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. தமிழ் சினிமாவிலேயே அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் அதுதான் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆங்கர் குறுக்கிட்டு, இப்போ வரையுமா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக கேட்டார். ஏன்னா விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தை எல்லாம் பயங்கர வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆங்கர் வந்து அவ்வளோ ஷாக்காக கேட்டிருந்தார். அதுக்கும் அவர் வந்து பதில் சொன்னார் ஜெயமோகன், ஆமாம் இப்போ வரையும் தான், இப்போ வரையுமே 2.0 திரைப்படம் தான் நம்பர் ஒன்ல இருக்குது. அந்த படத்தோட வசூலை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் முறியடித்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். விக்ரம் படமும் நல்ல கலெக்ஷன் தான், ஆனால் அது வந்து 2.0 அளவுக்கு பண்ணல, 2.0 அதுக்கு அடுத்ததான் விக்ரம் படத்தை போடலாம் அப்படின்னு ஜெயமோகன் சொல்லிட்டு இருந்தார். பல பேருக்கு அது எந்த அளவு வெற்றி படம் தெரியாது, அது வந்து சொல்லலாம் சொல்ல முடியும். தமிழில் வந்து இப்போ 2.0 கலெக்ஷன் ரிகார்ட்ஸ் வந்து பொன்னியின் செல்வன் முறியடித்தான். அடுத்ததான் அந்த ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டார். அதாவது நீங்கள் வந்து சின்ன படத்துக்கும் கதை எழுதுறீங்க, பெரிய படத்துக்கும் எழுதுறீங்க, இந்தியனுக்கு எழுதுறீங்க, 2.0க்கு எழுதுறீங்க, அங்காடி தெருவுக்கு எழுதுறீங்க, பெரிய நடிகர்களுக்கு நீங்கள் கதை எழுதும்போது இந்த பஞ்ச் டைலாக்லாம் எழுதும்போது எப்படி இருக்கு உங்கள் ஃபீல் அப்படின்னு கேட்டார். அதுக்கு உண்மையிலேயே சூப்பரான ஒரு பதிலாக ஜெயமோகன் சொன்னாங்க, அது உண்மையும் கூட. பஞ்ச் டைலாக் எழுதுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு உயிர் கொடுக்கறது வந்து நடிகர்கள் தான். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் ரஜினி சொல்லும் போது தான் அது பஞ்ச் டைலாக்காக மாறும் அப்படின்னு நம்ம ஜெயமோகன் சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு பதிலை சொன்னார். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு ஒரு ஆள்னு சொல்லிடலாம், ரஜினி சொல்லும்போது அது பஞ்ச் டைலாக்க. உண்மையிலேயே இது வந்து அற்புதமான பதில் தான். ஏன்னா பஞ்ச் டைலாக்குங்கிறது இப்போல்லாம் யார் வேணாலும் பேசுகிறாங்க, பட் அந்த பஞ்ச் டைலாக்கு உயிர் கொடுக்கறது அப்படின்னா அது நம்ம தலைவர் தான்.